யாருக்கு தான் பணக்காரன் ஆகக்கூடாதுன்னு ஆசை இருக்கும். பட் ஒரு பணக்காரன் ஆகிறதுக்கு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? ஒரு சில பேர் நினைக்கிறாங்க இப்படி வந்து ஒரு பிஸ்னஸ் ஓன் பண்ணால் வந்து அவங்க பணக்காரங்களாகிடலாம் அப்படின்னு. இல்லை ஒரு சில பேர் சொல்லுவாங்க சேலரி வாங்குறவனால பணக்காரனே ஆக முடியாது அப்படின்னு. பட் அது வந்து பேசிக்கலி உண்மை கிடையாது அப்படின்னே சொல்லலாம். வெறும் சேலரி மட்டுமே வாங்கிட்டு இருந்தால்தான் பணக்காரனாக முடியாது. அந்த சேலரியோட ஒரு சில ஃபைனான்ஷியல் டிசிப்ளின் நீங்கள் வந்து மெயின்டைன் பண்ணி அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு மில்லியனர் ஆக முடியும். அதே மாதிரி தான் பிஸ்னஸ்க்கும், வெறும் பிஸ்னஸில் வர இன்கம் வச்சு மட்டுமே நீங்கள் வந்து ரிச் ஆக முடியாது. அந்த பிஸ்னஸில் வர இன்கமை நம்ம எப்படி மேனேஜ் பண்ணுறோம், அந்த ஃபைனான்ஷியல் டிசிப்ளின் தான் நம்மளை வந்து ஒரு மில்லியனர் ஆகுதா இல்லை பிஸ்னஸில் வந்த காசு எல்லாம் கரைஞ்சி போகிற மாதிரி ஒரு மனுஷன் ஆகுதா அப்படிங்கிறத தீர்மானிக்கிறது. அண்ட் நீங்கள் உங்களை சுற்றி பார்த்தாலே ஒரு சில பேருடைய நெட்வொர்க் வந்து க்ரோர்ஸில் இருக்கும், ஈவன்தோ அவங்கள சேலரிட் பீப்புளாக இருந்தாலும். அது காரணம் அவங்க எவ்ரி மந்த் வந்து 10 lakh 20 lakhs சம்பாதிக்கிறாங்களா? அப்படி கிடையாது. அவங்க கரெக்டான ஃபைனான்ஷியல் டிசிப்ளின் மெயின்டைன் பண்ணனால தான். ஸோ அவங்க எல்லோரும் சேவிங்ஸ், இன்வெஸ்டிங், ரிசர்ச்சிங் அண்ட் இன்வெஸ்டிங் இந்த ரைட் திங்ஸ் இதெல்லாம் கண்டிப்பாக அவங்க ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. அதனால தான் அவங்களுடைய நெட்வொர்க் வந்து க்ரோர்ஸுக்கு வந்ததுக்கு காரணம். சரி, இப்போ வந்து ஒரு உதாரணத்துக்கு வந்து உங்களுடைய சேலரி வந்து ஒரு 15,000 இல்லை ஒரு 20,000 அப்படின்னு வச்சுக்கலாம். அந்த 20,000 வச்சு நம்மளுடைய எக்ஸ்பென்ஸ்க்கு நம்மளுக்கு 10,000 இருக்கும். ஸோ அதில் எப்படி நம்ம வந்து 50% சேவ் பண்ணுறது? அதனடா 50% அப்படின்னு சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு சில பேர் ஆல்ரெடி கேள்விப்பட்டிருக்கலாம் 50% வந்து நீங்கள் சேவ் பண்ணணும் அப்படின்னு. பட் இது எல்லாருடைய இன்கம்க்கும் செட் ஆகிறது கஷ்டம்தான். அண்ட் அது வந்து நான் முழுக்க முழுக்க நான் வந்து அக்ரி பண்ணிக்கிறேன். அண்ட் இப்போ இருக்க யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து கண்டிப்பாக அவங்களுக்குன்னு ஒரு சில நீட்ஸ் இருக்கும், அவங்களுக்குன்னு ஒரு எக்ஸ்பென்ஸ் இருக்கும். அதெல்லாம் வந்து அவங்களுடைய இன்கம் வச்சுட்டு 50% சேவ் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக ஒரு டஃப்பான டாஸ்க்காகவே தான் இருக்கும். பட் அது கண்டினியூ ஆகிறதுனால அந்த யங்ஸ்டர் சேவிங்ஸ் அப்படிங்கிற ஒரு சில இதை வந்து அப்படியே கம்ப்ளீட்டாக மறந்துடுறாங்க. அண்ட் பை த டைம் அவங்க வந்து ரியலைஸ் பண்ணும்போது இப்படி சேவ் பண்ணியிருந்துருக்கலாம் அப்படின்னு தோணும்போது அது லேட் ஆகிடுது. எதுக்கு லேட் ஆகுது? எப்போ வேணாலும் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். பட் என்னென்னா, டைம் அதிகமாக ஆக தான் பவர் ஆஃப் காம்பவுண்டிங் அப்படிங்கிற அந்த எஃபெக்ட் உங்களுக்கு நிறைய ரிட்டர்ன்ஸ் கொடுக்க ஆரம்பிக்கும். அது என்னடா பவர் ஆஃப் காம்பவுண்டிங் அப்படின்னு தெரிலனா, நான் இந்த வீடியோவில் வந்து கம்ப்ளீட்டாக அதில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். அதோடய இம்பார்ட்டன்ஸ், அது என்ன அட்வான்டேஜாக இருக்குது அப்படின்லாம் நான் சொல்லியிருப்பேன். அதை நீங்கள் செக் பண்ணலாம், நீங்கள் தாராளமாக செக் பண்ணுங்கள். ஸோ இந்த பவர் ஆஃப் காம்பவுண்டிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு டைம் தான் வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ். நம்மளுக்கு டைம் அதிகமாக தான் நம்மளுடைய ரிட்டர்ன்ஸும் அதிகமாகும். ஸோ அதனால் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் நீங்கள் ரிட்டையர் ஆகலாம். நீங்கள் இப்போவே ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா எல்லா ரிட்டையர்டோ ஒரு 10-15 வருஷம் முன்னாடி நீங்கள் ரிட்டையர் ஆக முடியும். பேசிக்கலி இந்த ரிட்டையர்மெண்ட் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு எப்போ வரீங்கன்னா, உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்து வர ரிட்டர்ன்ஸ் உங்களுடைய இன்கமோட அதிகமாக வருது பார்த்தீங்களா, அதுதான் ரிட்டையர்மெண்ட். ஸோ அதுக்கு யூஸ்வலி வந்து ஒரு 25-30 இயர்ஸ் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் சேவிங்ஸ் வந்து நம்ம பிளான் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கான ஃபைனான்ஷியல் டிசிப்ளினுக்குன்னு ஒரு சில ரூல்ஸ் இருக்குது, அதெல்லாம் இந்த வீடியோவில் நான் கவர் பண்ணுவேன். ஸோ வீடியோஸ்க்கு இப்போ நம்ம கடைசி வரைக்கும் பாருங்கள். பட் அதுக்கு முன்னாடி இந்த சேனல் நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா, என்னுடைய பேர் தேவா, அந்த சேனலில் ஆன்லைன் பிஸ்னஸ், மேக் மணி, பர்சனல் ஃபைனான்ஸ், இன்வெஸ்ட்மெண்ட் இது எல்லாமே பார்ப்போம். ஸோ இது இல்லாமல் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் ஃபியூச்சரில் போகிற வீடியோஸ் எதையும் நீங்கள் மிஸ் பண்ண மாட்டீங்க. ஸோ இந்த ஃப்ரேம் ஒர்க் வந்து யங்ஸ்டர்ஸ்க்கும் எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புளுக்கும் டிஃபர் ஆகும். அண்ட் ஒரே ரூல் வந்து ரெண்டு பேருக்கும் செட் ஆகாது. அதனால் யங்ஸ்டர்ஸ்க்கு என்ன ஃப்ரேம் ஒர்க் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புள் எவ்வளோ பர்சன்டேஜ் சேவ் பண்ணும் இது எல்லாமே நம்ம சொல்லுவேன். ஸோ நீங்கள் இப்போ தான் வந்து உங்களுடைய பிகினிங் ஸ்டேஜ் ஆஃப் ஒர்க்கில் இருக்கீங்க அப்படின்னா, நான் சஜஸ்ட் பண்ணுறது என்ன அப்படின்னா 50-30-20 ரூல் ஆஃப் மணி. அது என்னடா 50-30-20 ரூல் ஆஃப் மணி அப்படிங்கிற அப்படின்னு கேட்டிங்கன்னா, 50% ஆஃப் ஏ மந்த்லி இன்கம் வந்து உங்களுடைய பேசிக் நீட்ஸுக்கு நீங்கள் வந்து செலவு பண்ணிக்கலாம். பேசிக் நீட்ஸ்னால் உங்களுடைய இஎம்ஐயாக இருக்கட்டும், ரெண்ட்டாக இருக்கட்டும், எலக்ட்ரிசிட்டி பில்ஸாக இருக்கும், இல்லை உங்களுடைய க்ளோத்திங்ஸாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து பேசிக் நீட்ஸில் தேவைப்படுறது. ஸோ இதுக்கெல்லாம் வந்து நீங்கள் அந்த 50% நீங்கள் செலவு பண்ணிக்கலாம். அண்ட் இது இல்லாமல் ஒரு சில பேருக்கு பர்சனலி அவங்கவுங்களுடைய நெசசிட்டிஸ் அப்படின்னு இருக்கும், ஒரு சில பேருக்கு மெடிசன் ரெகுலராக தேவைப்படலாம், அதெல்லாம் வந்து இந்த 50%க்குள்ளே அடங்கிடும். அண்ட் இந்த மாதிரி முக்கியமான விஷயங்கள்லாம் வந்து நீங்கள் உங்களே வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ண தேவையில்லை. பட் ஒரு சில இடத்துல கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சால் அங்கெல்லாம் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். பட் முடிஞ்ச அளவுக்கு இந்த 50%க்குள்ளே உங்களுடைய மந்த்லி நீட்ஸ் எல்லாத்தையும் முடிச்சுக்க பார்க்கணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் 20,000 நீங்கள் ஏர்ன் பண்ணுறீங்க அப்படின்னா, அதில் 10,000 உங்களுடைய பேசிக் நீட்ஸுக்கு நீங்கள் செலவு பண்ணிக்கலாம். அண்ட் உங்களுடைய நீட்ஸுக்கும் வான்ஸுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. இந்த நீட்ஸ் அப்படிங்கிறது நம்ம ஆல்ரெடி மென்ஷன் பண்ண மாதிரி இஎம்ஐயாக இருக்கட்டும், ரெண்ட்டாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து பேசிக் நீட்ஸ். வான்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு கார் இல்லை ஒரு வெக்கேஷன், இதெல்லாம் வந்து வான்ஸ். நீங்கள் உங்கள்கிட்ட ஒரு கார் இல்லைனா கூட நீங்கள் ஆஃபீஸ்க்கு போயிட்டு வர முடியும், எப்படி பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ண முடியும், இல்லை ஒரு மந்த்துக்கு நீங்கள் வெக்கேஷன் போகாமல் கூட இருக்க முடியும். இதுமாரி ஒரு சில பேர் பிராண்டட் கிளாத்திங் அப்படின்னு வாங்குறாங்க பார்த்திங்களா, ஒரு நார்மலாக நீங்கள் வெளியே போட்டுக்கிற ஒரு டிஷர்ட்ஸ் அப்படின்னு வாங்குறது பேசிக் நீட்ஸ். எனக்கு வந்து லூயிஸ் வில்லன் ஷூ தான் வேணும், நான் 25,000 தான் ஷூ வாங்குவேன் அப்படின்னா அது நம்மளுடைய வான்ஸ். ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது இந்த 20,000 நீங்கள் 30% உங்களுடைய வான்ஸ்க்காக யூஸ் பண்ணலாம். அதாவது 6,000 rupees எவ்ரி மந்த் உங்களுக்கு ஏதாச்சும் பிராண்டட் கிளாத்ஸாக இருக்கட்டும், இல்லை ஒரு வெக்கேஷனாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து இந்த 6,000 அதாவது பெர் ஆனம் நீங்கள் 72,000. இது வந்து எந்த கேஸ் அப்படின்னா, நீங்கள் பெர் மந்த் 20,000 ஏர்ன் பண்ணுறீங்க அப்படின்னா, அந்த கேஸில் பெர் ஆனம் 72,000 வந்து நீங்கள் உங்களுடைய வான்ஸ்க்காக நீங்கள் செலவு பண்ணலாம். மீதி இருக்க 20% உங்களுடைய சேவிங்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்காக நீங்கள் கண்டிப்பாக ஒதுக்கணும். ஏன் இந்த சேவிங்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்காக ஒதுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா,
இப்போ பேசிக்கலி ரிட்டையர்மெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து எல்லோரும் வந்து ரொம்ப நெக்லெக்ட் பண்ணிட்டு போகிறாங்க. அண்ட் இப்போ ரீசன்ட் டைம்ஸில் கவர்மெண்ட்டே வந்து பென்ஷன் ஸ்கீம்ஸ்லாம் டெர்மினேட் பண்ணிட்டு வருது. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் ரிட்டையர்மெண்ட் அப்படிங்கிறது வந்து ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயமா இருக்கும். அண்ட் உங்களுடைய ஃபியூச்சரில் மேரேஜ் எக்ஸ்பென்ஸ், உங்களுடைய குழந்தைங்களுக்கான எஜுகேஷன் எக்ஸ்பென்ஸ் இதெல்லாம் தாண்டி எமர்ஜென்சி ஃபண்ட் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிகாஸ் ஃபியூச்சரில் நம்மளுக்கு என்ன நடக்கும்னே சொல்ல முடியாது. அண்ட் இப்போ ரீசென்ட்லி பேண்டமிக் ஹிட் ஆனதுனால பல குடும்பங்கள் வந்து ரொம்பவே மணி இல்லாத காரணத்தினால கஷ்டப்பட்டுச்சு. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனுக்கு எமர்ஜென்சி ஃபண்ட் அப்படிங்கிறது கண்டிப்பாக ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் உங்களுடைய ஒர்க், உங்களுடைய கேரியர் ஸ்டார்ட் ஆன உடனே உங்களுக்கு ஆப்வியஸ்லி பேசிக் நீட்ஸ் அண்ட் ஒரு சில வாண்ட்ஸ், நம்ம வயசு பசங்க வந்து கண்டிப்பாக நல்ல க்ளாத்ஸ் போடணும், ஒரு பிராண்டட் ஷூ போடணும், நல்ல ஒரு ஃபோன் யூஸ் பண்ண அப்படின்னு நினைப்பாங்க. பட் அதெல்லாம் தாண்டி 20% சேவிங்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் நீங்கள் கண்டிப்பாக ஒதுக்கணும். அண்ட் இந்த 20% தான் வந்து உங்களுடைய வெல்த் பில் பண்ணவும் அசட்ஸ் பில் பண்ணவும் யூஸ் ஆகும். அண்ட் இந்த அசட்ஸில் தான் வந்து உங்களுடைய கஷ்டமான டைம்ஸில் உங்களுக்கு உதவும். அண்ட் சேவிங்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு பார்த்திங்கன்னா பல இது இருக்குது. நீங்கள் ஒரு எஃப்டி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம், பிஎஃப் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம், ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணலாம், மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணலாம், ரியல் எஸ்டேட்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம், இந்த மாதிரி பல ஆப்ஷன்ஸ் இருக்குது. அண்ட் எஃப்டியில் இன்வெஸ்ட் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிறதுக்கான ஒரு வீடியோ கூட நான் இங்கே கார்டு கொடுக்குறேன், அது கூட நீங்கள் தாராளமாக செக் பண்ணி பாருங்கள். ஸோ நம்மளுடைய எக்ஸாம்பிள் படி, அதாவது 20,000 சேலரி நீங்கள் வாங்கிட்டு இருக்கீங்க, அந்த எக்ஸாம்பிள் படியே பார்த்தோன்னா நீங்கள் எவ்ரி மந்த் 4,000 ஆச்சு நீங்கள் சேவிங்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக ஒதுக்கணும். இது வந்து எப்போ அப்படின்னா நீங்கள் உங்களுடைய கேரியர் ஸ்டார்ட் பண்ணும்போது, நீங்கள் இப்போ தான் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா இந்த டைமில் நீங்கள் வந்து 20% அப்படிங்கிறது. இதுவே உங்களுக்கு வந்து ஆல்ரெடி ஒரு 5 எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, 10 ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா உங்களுடைய இன்கம் ஆப்வியஸ்லி இதே தான் இருக்காது, உங்களுக்கு அது வந்து கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும். ஸோ 10 கழித்து உங்களுடைய இன்கம் வந்து டபுள்ட் ஆகிருக்கு அப்படின்னு வச்சுக்கலாம். அண்ட் கண்டிப்பாக வந்து எல்லா கேஸ்லேயும் ட்ரிபிள்டு இல்லை 4 ஆகிருக்க வாய்ப்பு இருக்குது. பட் டபுள்ட் அப்படிங்கிறது வந்து நான் வந்து ஜஸ்ட் அன் எக்ஸாம்பிளாக வச்சிருக்கேன். ஸோ எக்ஸாம்பிள் 40,000, இப்போ வந்து உங்களுடைய இன்கம் வந்து 40,000 இருக்குது அப்படின்னா இப்போவும் அதே மாதிரி 50-30-20 ரூல் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இவன் தோ நிறைய அட்வைசஸ் வந்து 50-30-20 ரூல் அப்படின்னு ஃபாலோ பண்ணும் அப்படின்னு சொன்னாலும் அதுக்காக நீங்கள் வந்து உங்களுடைய எக்ஸ்பென்ஸை வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. இன்ஸ்டெட் ஆஃப் வந்து உங்களுடைய எக்ஸ்பென்சஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு பதிலாக உங்களுடைய சேவிங்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணலாம். அதாவது நான் என்ன சஜஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா 40-40-20 ரூல், அதாவது 40% உங்களுடைய எக்ஸ்பென்சஸ், 20% உங்களுடைய வாண்ட்ஸ், அதாவது உங்களுடைய சின்ன சின்ன ஆசைகளை பூர்த்தி செய்கிறதுக்கு ஏற்ற மாதிரி 20%, மீதி 40% உங்களுடைய சேவிங்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ இந்த 40% வச்சு உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லாம் நல்லாவே ஒரு டைவர்சிஃபைடாக பண்ண முடியும், நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி உங்களால் பில்ட் பண்ண முடியும். ஸோ இதுக்கு வந்து நீங்கள் டிசிப்ளினாக இருக்குது, நான் சின்னதாக ஒரு ஹேக் சொல்கிறேன். என்னென்னா இன்னொரு ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களுடைய சேலரி வந்த உடனே அந்த 40% உங்களுடைய இன்னொரு அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறீங்க. அந்த அக்கௌண்ட்டில் இருக்கிறதா உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் சேவிங்ஸ்க்கு யூஸ் பண்ணுற மாதிரி. பிகாஸ் ஒரே அக்கௌண்ட்டில் இருக்கும்போது நம்ம எவ்வளோ செலவு பண்ணுறோம் அப்படிங்கிறது நம்ம ஆட்டோமேட்டிக்காக ஒரு சிலது, சரி அக்கௌண்ட்டில் வந்து இவ்வளோ தான் ஒரு 2 இருக்குல்ல சரி அதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு தோணும். அந்த டைமில் வந்து நம்மளுக்கு வந்து அந்த 40% இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து மறந்துடுவோம். ஸோ அதனால் உங்களுடைய சேலரி கிரெடிட் ஆன உடனே இந்த 40% எடுத்து ஒதுக்கி வச்சுக்கோங்க. அண்ட் இந்த 40% வந்து நீங்கள் வந்து எல்லாமே சேவ் பண்ணிட்டு பண்ண போகிறதில்ல, உங்களோட லைஃப் ஸ்டைலும் இம்ப்ரூவ் ஆகிருக்கும். பிகாஸ் அந்த 10,000 உங்களோட லைஃப் ரன் பண்ணும்போது உங்களுடைய பேசிக் நீட்ஸ்க்கு நீங்கள் வந்து பயன்படுத்தும் போது இப்போ 16,000 இருக்கும் உங்களுடைய பேசிக் நீட்ஸ்க்கு. ஸோ அது வந்து இனஃபாக இருக்கும். அட் சேம் டைம் முன்னாடி உங்களுக்கு 6,000 உங்களோட வாண்ட்ஸ்க்காக இருந்துச்சு, பட் இப்போ உங்களுக்கு 8,000 இருக்கும். இது வந்து ஜஸ்ட் அன் எக்ஸாம்பிள் தான், பிகாஸ் நம்மளோட சேலரி வந்து 3-4 ஆயிருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். இந்த டபுள் டப்ளிங்கிறது வந்து எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறது தான். இந்த மாதிரி உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் சேவிங்ஸ் வந்து இம்ப்ரூவ் பண்ணும்போது உங்களுடைய வெல்த் பில்டிங் ப்ராசஸ் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ அதனால் நான் என்ன பர்சனலாக சஜஸ்ட் பண்ண அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க இனிஷியல் உங்களுடைய கேரியர் ஸ்டார்ட் பண்ண இனிஷியல் ஸ்டேஜில் நீங்க ஆப்வியஸ்லி நம்ம அட்வைசர்ஸ் சொல்றேன் 50-30-20 ரூல் நீங்கள் தாராளமாக ஃபாலோ பண்ணலாம், இட்ஸ் அ கிரேட் ரூல். பட் ஒன்ஸ் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதுக்கப்புறம் நான் என்ன சஜஸ்ட் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 40-40-20 ரூல் நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா. ஸோ இந்த வகையில் நம்ம ஃபியூச்சர் பற்றின ஒரு பயமோ ஒரு பிஎஃப்ஓ இது ரிலேட்டட் வந்து நம்மளுக்கு எந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸும் இல்லாமல் நம்ம கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்க முடியும். ஸோ பேசிக்கலாக என்ன சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டார்ட் சேவிங் அண்ட் இன்வெஸ்டிங், அதுவும் ரொம்பவே முக்கியமான விஷயம். அது ஈவந்தோ வந்து ஏதோ ஒரு காரணத்தினால இந்த ரூல் ஃபாலோ பண்ண முடியாமல் குறைஞ்சாலுமே 10% இருந்தாலுமே அது 10% அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஒரு ஈஸியான விஷயம் தான். நான் என்னோடய சஜஷன் 20-30% தான். பட் ஈவன் தோ 10% ஆனாலும் அதை இன்வெஸ்ட் அண்ட் சேவ் பண்ணுங்கள். அண்ட் ஒன்ஸ் உங்களுக்கு ஃபைனான்ஷியல் டிசிப்ளின் வந்து பழங்கிறதுக்கப்புறம் அதை நீங்கள் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ தட்ஸ் இட் ஃபார் டுடேஸ் வீடியோ. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். சி யூ.